வணக்கம், செல்லகுமார் பேசுகிறேன். வானிலை அறிக்கை அடுத்தவர்கள் அனுப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதை நான் அறிகிறேன். அதில் உங்களுக்கு அப்டேட் நிச்சயமாக கிடைக்காது. ஒன்றை அனுப்புவார்கள், ஒன்றை அனுப்பாமல் செய்வார்கள். அப்டேட் உடனுக்குடன் நீங்களாகவே அறிய வேண்டுமென்றால் வானிலை மாற்றத்தை உடனடியாக அறிய வானிலை அறிவியலுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவப்பு வண்ண சப்ஸ்கிரைப் என்கின்ற எழுத்தின் மீது கையை வைத்து சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள். அடுத்ததாக அந்த பெல் மீது விரலை வைத்து திறக்கும்போது ஆல் என்ற பெல்லில் ஒலி எழுப்பக்கூடிய, அதாவது உங்களுக்கு ஒலி எழுப்பாது, செய்தி வரும். அந்த செய்தி பெற ஆல் என்பதை தொட்டு செய்தி வர வைத்து கொள்ளுங்கள். தொடர்ந்து செய்தி வரும், திட்டமிடுங்கள். வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமார் வானிலை அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2020 நவம்பர் 24 செவ்வாய்க்கிழமை அதிகாலை 5 மணி ஆய்வறிக்கை. வங்கக்கடலில் நேற்று நிலை கொண்டிருந்த அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவெடுத்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அது புயலாக உருவெடுக்க இருக்கிறது, நிவர் புயலாக. இது தற்பொழுது சென்னைக்கு தென் கிழக்கே, அதாவது மணிக்கு 5 கிலோமீட்டர் தூரம் தான் நகருது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றது வந்து மேற்கு நோக்கி நகருது. இப்போ வரைக்கும் மேற்கு நோக்கி நகருது. மேற்கு நோக்கி நகரும்பொழுது மணிக்கு 5 கிலோமீட்டர் தான் நகருது. நேற்று இரவு 11:30 மணிக்கு 470 கிலோமீட்டர் தொலைவில் சென்னைக்கு தென்கிழக்கே இருந்துச்சு. இப்பொழுது மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிற ஒரு இடமிட்டு இடம் நகர்றதுனால இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 35 கிலோமீட்டர் தான் 11:30 மணிலேருந்து இப்போ வரைக்கும் நகர்ந்துருக்கு. ஆகவே இப்பொழுது சென்னைக்கு தென்கிழக்கே 435 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. காலை 5 மணி நிலவரப்படி சென்னைக்கு தென்கிழக்கே 435 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. புதுச்சேரிக்கு கிழக்கு தென்கிழக்கே 410 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகப்பட்டினத்திற்கு கிழக்கு சற்று தென்கிழக்கே 400 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இது வர மணி நேரங்களில் தொடர்ந்து மேற்கு நோக்கி நகரும். நள்ளிரவு 11:30 மணிக்கு நம்முடைய அரசு சற்று ஒரு லேசான ஒரு வளைவை ஏற்படுத்தி ஒரு பென் லைட்டு ஒரு டேர்ன் கொடுத்து அது புதுச்சேரி பகுதியை நோக்கி நகரும் என்று நம்முடைய அரசு எதிர்பார்த்து நேற்றிலிருந்து புதுச்சேரியே கரை கடக்கும் காரைக்காலுக்கும் மாமல்லபுரத்துக்கும் இடையே புதுச்சேரி அருகே கரை கடக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காரைக்காலுக்கும் மாமல்லபுரத்திற்கும் இடையே புதுச்சேரி அருகே கரை கடக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த டேர்ன் என்பது, இந்த லைட் டேர்ன் என்பது நள்ளிரவு இன்றைக்கு 24ஆம் தேதி இரவு 11:30க்கு நடக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய வானிலை ஆய்வு நிறுவனத்தால். ஆனால் இது நம்முடைய ஆய்வின்படி அது அந்த லைட் டேர்ன் இல்லாமல் நேராகவே அந்த டேர்ன் இல்லாமல் வரக்கூடிய அதே திசையிலேயே வந்து கரை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
நம்முடைய அரசு சொல்வதில் மாற்று கருத்து நாம் எப்பொழுதுமே தெரிவிக்கக்கூடாது. ஏன்னா அரசு ஒரு கருத்து சொல்ல நான் ஒரு கருத்து சொன்னால் அது குழப்பம் விளைவிக்கும். இதற்கு ஒரு 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 முடிவாக அறிவிக்கிறேன். இப்போ நம்ம ஒரு இடத்துல கரை கிடக்குன்னு சொல்லும்போது அவங்க ஒரு கரை கிடக்குன்னு சொல்லும்பொழுது அங்கே இருக்கிறவங்க நமக்கு வராதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க, இங்கே இருக்கிறவங்க நமக்கு வரும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆகவே நம்ம இதில் என்ன சின்ன இந்த குழப்பத்திற்கு கூடுதலாக இந்த புயல் கரை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய அந்த எல்லையை வந்து இன்னும் கொஞ்சம் தெற்கே நாகப்பட்டினம் முதல் மாமல்லபுரம் வரை என்று சேர்த்திருந்தால் இந்த பிரச்சனைக்கு இடம் இருக்காது என்று நினைக்கிறேன். நாகப்பட்டினம் முதல் மாமல்லபுரம் என்று சேர்த்திருந்தால், ஆனால் இப்பொழுது அந்த நம்முடைய கணக்கின்படி அது நாகப்பட்டினம் அருகே கரை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நான் நாகப்பட்டினத்தில் தான் அது கரை கடந்தது என்று நான் சொன்னாலும் அது நிரூபிக்க முடியாது. ஏன்னா நாகப்பட்டினத்திற்கும் காரைக்காலுக்கும் ரொம்ப தூரம் கிடையாது. நாகப்பட்டினத்திற்கும் காரைக்காலுக்கும் உதய வேதாரண்யத்திற்கும் காரைக்காலுக்கும் இடையே 65 கிலோமீட்டர். இப்போ நாகப்பட்டினத்திற்கும் காரைக்காலுக்கும் ரொம்ப கம்மி தான் தூரம். ஆகையினால் கிட்டத்தட்ட இதில் ஒரு 3/3 ஒரு 25 கிலோமீட்டர் தான் இருக்கும் நாகப்பட்டினம் காரைக்கால். அந்த புயலோட விட்டமே, அதாவது மையத்தோட விட்டமே கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் இருக்கும். ஆக அந்த மையப்புள்ளி எங்கே இருக்குன்னு நாம் வந்து சொன்னாலும் அது எடுபடாது. ஆகவே நாம் இப்பொழுது நம்முடைய முடிவை எப்படி அறிவிக்கலாம் என்று இருக்கின்றேன் என்றால், அரசின் அறிவிப்பிற்கு நாம் மாற்று கருத்து எதுவும் சொல்லக்கூடாது. அதே நேரத்தில் இந்த புயலானது பெரும்பாலும் மாமல்லபுரம் வரைக்கும் செல்வதற்கு வாய்ப்பில்லை. பெரும்பாலும் அதாவது காரைக்கால் அருகே தான் அது கரையை கடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினால அரசும் காரைக்காலுக்கும் மாமல்லபுரத்திற்கும் இடையே என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆகவினாலே அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் கொஞ்சம் காரைக்காலுக்கு தெற்கு புறம் தான் கரை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது காரைக்காலுக்கு தெற்கு புறம்னா நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் அந்த நாகூர், இந்த வேளாங்கண்ணி அல்லது காரைக்கால், இந்த இடத்துல தான் அது கரை கடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த உள்ளவங்க பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஏன்னா இந்த புயலோட மொத்த விட்டம் 150 ஆரம், 300 கிலோமீட்டர் விட்டம், 300 கிலோமீட்டர் விட்டம், ஆரம் வந்து 150. ஆக உதாரணத்திற்கு காரைக்காலில் அந்த புயலோட மையம் அமைவதாக நாம் வைத்துக்கொள்வோம். அந்த புயல் காரைக்காலிலே மையமாக அமைந்து கரை கடக்கும் பட்சத்தில் வேதாரண்யம் வந்து ரொம்ப தூரம் கிடையாது, 65 கிலோமீட்டர் தான். அந்த புயலோட விட்டம் எவ்வளோ சொல்லியிருக்கோம்னா 150 கிலோமீட்டர். அப்போ காரைக்காலுக்கும் வேதாரண்யத்துக்கும் 65 கிலோமீட்டர், அதையும் தாண்டி யாழ்ப்பாணம், யாழ்ப்பாணம் அதுக்கும் ஒரு அதே அளவு தான் இருக்கும், 65 கிலோமீட்டர். வேதாரண்யம் யாழ்ப்பாணம் ஏர் டிஸ்டன்ஸ் இருந்தால் 65 கிலோமீட்டர். ஆக ரெண்டும் சேர்த்தா 130 கிலோமீட்டர். ஆக காரைக்காலில் புயலோட மையம் அமைந்தால் வெளி சுற்று யாழ்ப்பாணத்திலும் காங்கேசன் துறையிலும் தட்டும். அப்போ நாம் வந்து டெல்டா மாவட்டத்தில் வந்து புயல்குள்ளே தான் இருக்கும். அதனால தான் நான் டெல்டான்னு சொன்னேன், புரிகிறதா? அதனால தான் டெல்டா மாவட்டத்திற்கு வர வாய்ப்புன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இது சற்று வடக்கே நகர்ந்து கரை கடந்தாலும் அதிகபட்சமாக இந்த மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி இந்த பூம்புகாறு இடைப்பட்ட பகுதியில், அதாவது காரைக்காலை ஒட்டிய பகுதியில் தான் கரை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த தரங்கம்பாடி பூம்புகார் அந்த பக்கம், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த நாகப்பட்டினம் நாகூர் வேளாங்கண்ணி, இதற்கு இடைப்பட்ட பகுதியில் தான் அது கரை கடப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. நம்முடைய அரசு 11:30 இன்று இரவு 11:30, அதாவது 24ஆம் தேதி நள்ளிரவில் லைட்டாக ஒரு டேன் கொடுத்து, நேராக வரக்கூடிய அந்த லைட் வரக்கூடிய அந்த இது வந்து லைட்டாக ஒரு டேன் கொடுத்து அது
புதுச்சேரியை நோக்கி திரும்பும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதில் நம்ம மாற்று கருத்து எதுவும் தெரிவிக்கக்கூடாது. ஆகவே நாம் இப்போ என்ன சொல்கிறோம்னா, இந்த புயலானது நாகப்பட்டினத்திற்கும் மாமல்லபுரத்திற்கும் இடையே கரையை கடக்கும் என்று நாகப்பட்டினத்தை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு எவ்வளோ தூரம்னா ஒரு 25-30 கிலோமீட்டர் கூடுதலாக சேர்த்துக்கலாம். ஓகே, அது நம்ம நாகப்பட்டினத்தில் கரை கடந்தாலும் நான் நாகப்பட்டினத்தில் கரை கடந்தது என்று நான் நிரூபிக்க முடியாது. ஆனால் நாகப்பட்டினத்தில் கரை கடந்தாலும் புயல் மையம் காரைக்காலில் கரை கடந்தாலும் புயல் மண்டலம் நாகப்பட்டினத்திலும் இருக்கும், அந்த பக்கம் தரங்கம்பாடியிலும் இருக்கும். ஆகவே புயலோட அந்த கண் இருக்கும். புரிந்திருக்கிறதா? ஆகவே இன்று நெருங்கி வரக்கூடிய இந்த, அதாவது மெல்ல படிப்படியாக நெருங்கி வரக்கூடிய இந்த நிவார் புயலானது நாகப்பட்டினத்தில் கரை கடந்தால், நாகப்பட்டினத்தில் கரை கடந்தால் 25ஆம் தேதி நாளை மாலை கரை கடக்கும். நாகப்பட்டினத்தில் கரை கடக்கும் பட்சத்தில் 25ஆம் தேதி மாலை கரை கடக்கும். மாலை ஒரு 3 மணின்னு வச்சுங்க, 3 மணி. காரைக்காலில் கரை கடந்தால் 4 மணி, மாலை 4 மணி, 5 மணி இல்லாட்டி 6 மணி, அதுக்குள்ள 6 மணி. ஓகே, 4 மணி, இது 6, 5 மணி. பூம்புகாரில் கரை கடந்தால், ஏன்னா அரசுக்கு மாற்று கருத்து சொல்லக்கூடாது, நம்ம வந்து அது வந்து நம்ம எல்லா இடத்துலையும் கரை கடந்தால் எவ்வளோ நேரம் ஆகும் அதை பார்த்துப்போம். ஏன்னா அந்த 11:30 முடிவு பண்ணி நம்ம அறிவிக்கிறதுக்குள்ளே நாம் அதுக்குள்ளேயும் காற்று ஆரம்பிச்சுட்டு வீட்டுக்குள்ளே தான் உட்காந்துருக்க முடியும். ஆக பூம்புகாரில் கரை கடந்தால் அது 7 மணி, அதாவது 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே கரை கடக்கும், 25ஆம் தேதி இரவு. பழையாறு திருமுல்லை வாசல் பிச்சாவரம் இந்த பகுதியில் கரை கடந்தால் ஒரு 8 மணி 9 மணி கரை கடக்கும். அதேபோல் பரங்கிப்பேட்டை சாமியார்பேட்டை மற்றும் அப்படியே சிப்காட் கடலூர் ஓட்டி என்டியில் கரை கடந்ததுன்னா 25ஆம் தேதி இரவு 11 மணி ஆகும். புதுச்சேரி மரக்காணம் பகுதியில் கரை கடந்தால் புதுச்சேரி மரக்காணம் கூனிமேடு அனுமந்தை இந்த பகுதியில் கரை கடந்தால் 25ஆம் தேதி நள்ளிரவு ஆகும், ஒரு 11:30-12 மணி ஆகும். அதை தாண்டி அந்த காஞ்சிபுரம் விழுப்புரம் மாவட்டத்தை தாண்டி செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் பகுதி கடற்கரையோரம் மற்றும் இந்த சதுரங்கப்பட்டினம் பகுதியில் கரை கடந்தால் 25ஆம் தேதி நள்ளிரவுக்கு பின் இரவு நள்ளிரவு 1 மணி ஆகும். அதாவது நள்ளிரவுக்கு பின் அடுத்த நாள் 26ஆம் தேதி 1 மணி ஆகும். இப்போ புரிஞ்சிட்டா? ஆக நாகப்பட்டினம்னா மாலை, அதற்கு வடக்கே செல்ல செல்ல மாலை பின் மாலை அப்புறம் இரவு அப்புறம் நள்ளிரவு, ஏன்னா தூரம் அதிகமாகிடும் வடக்கு நோக்கி போகும்போது. இப்போ வடக்கு நோக்கி போய் அங்கே சதுரங்கு பார்த்துட்டு கரையை கடந்துன்னா காற்றோட வேகம் நம்ம ஏற்கனவே திட்டமிட்டது தான் 150 இருக்கும். சதுரங்கத்திட்ட போய் சதுரங்கப்பட்டினத்தில் கரை கடந்தால் 180. இப்போ புதுச்சேரியில் கரை கடந்தால் 135-140 இருக்கும், 150 இருக்கலாம் புதுச்சேரி. கடலூரில் கரை கடந்தால் 135. அதே போல் சிதம்பரத்தை ஒட்டிய உள்ள இந்த பிச்சாவரம் பழையாறு திருமுல்லைவாசல் பகுதியில் கரை கடந்தால் 120. அதாவது நான் சொல்கிறது அரசோட அறிவிப்புக்கு ஒத்து வரணும், அதிகமாகவும் நம்ம சொல்லக்கூடாது. ஆகவே என்ன இது நம்ம கணிக்கப்பட்டுருது. இதை விட கூடுதலுக்கும், அதாவது இப்போ காரைக்காலில் கரை கடந்தாலும் 120 தான், 120-130. நாகப்பட்டினம் கரை கடந்தாலும் 120-130. நாகப்பட்டினத்திற்கும் இந்த கடலூருக்கும் சாரி பழையாருக்கும் இடையில் மயிலாடுதுறை மாவட்டம் காரைக்கால் மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் வடக்கு பகுதியில் கரை கடந்தால் 130. இது 150 எட்டி 160 எட்டலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 150 கூட எட்டலாம், கிட்ட வந்தோடனே அந்த நீரோட்டத்தில் பிக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாகப்பட்டினம் காரைக்கால் இந்த பகுதியில் நாகப்பட்டினம் மாவட்டம் வடக்கு பகுதியில் மையமாக வச்சு கரை கடந்தால் நாகப்பட்டினம் காரைக்கால் இதில் ஒருவேளை இன்னும் கொஞ்சம் வடக்கு போய் கரை கடந்தால் இன்னும் கூடுதலுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போது
அந்த சதுரங்கப்பட்டினம் அருகே கரை கடந்து எவ்வளோ இருக்கும், 175 கூட போகலாம், 175 கூட போகலாம், 150 மேலே இருக்கும். ஆனால் மினிமம் 130 குறையாத காற்று, 140 குறையாத காற்று இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இங்கே சதுரங்கப்பட்டினம் வடக்கே போக போக காற்றின் வேகம் கூடுதலாக இருக்கும். இப்போ நாம் கற்பனை செய்து கொள்வதற்காக ஒரு காரைக்காலில் கரை கிடக்கிறது, நம்ம வந்து குழப்பம் விளைவிக்கக்கூடாது. இப்போ இப்படி சொல்கிறதான் எனக்கு நல்லதாக தெரிகிறது. ஆகையினால இப்போ காரைக்கால் நாகப்பட்டினத்தில் கரை கிடந்துன்னு வச்சுங்க, அது டெல்டா மாவட்டத்தில் கரை கிடந்தது. நாகப்பட்டினம் மாவட்டம்னா நம்மளுக்கு 25ஆம் தேதி மாலையே கரை கிடந்தணும். அப்போ காற்றோட சூறைக்காற்று முன்கூட்டியே தொடங்கிடும், நாளை காலையிலேயே கொஞ்சம் சூறைக்காற்று தொடங்கிடும், மத்தியானம் அதிகமாகிடும். ஓகேயா? அப்போ இதோட வெளி சுற்று எங்கே தொடணும், யாழ்ப்பாணத்தில் தொடணும். அப்போது இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் தொடும் பொழுது அப்போ நேருக்கு இன்னும் கொஞ்சம் எங்கே இங்கே தொடணும், அப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா தொண்டி, அதாவது தொண்டி, தொண்டிக்கு வடக்கு வரைக்கும் காற்று கொஞ்சம் கூடும். தொண்டி தான் அதிகபட்சம் இல்லை, வெள்ளி சுற்றில் காற்று ரொம்ப கம்மியாக இருக்கும், மையப்போயில் தான் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறேன். இப்போ தொண்டினா பயப்படக்கூடாது, தொண்டினா எவ்வளோ இருக்குன்னா ஒரு 65, தொண்டிக்கு 65. மீமிசலுக்கு எவ்வளோ இருக்கும் தொண்டி, அதுபடியாக மீமிசலுக்கு ஒரு 75, கட்டுமாவடிக்கு 80, அம்மணி சத்துவத்துக்கு 85, மனோராவுக்கு 90-100. அப்படியே பார்த்தீங்கன்னா முத்துப்பேட்டை பட்டுக்கோட்டைக்கு 110. அதே போல் திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி, ஒரத்தநாடு, வேதாரண்யம், அதே போல் இந்த பகுதிக்கெல்லாம் 125-130. புரியுதா? இப்போ புயல் கண் நாகப்பட்டினத்தில் கரை கடந்தால் புயல் கண் எப்படி போகும்னா, நாகப்பட்டினம் கோயம்புத்தூர் சாலை, நாகப்பட்டினம் திருவாரூர் நீடாமங்கலம் தஞ்சாவூர் திருச்சி, திருச்சினா திருச்சியை மையமாக வச்சு, திருச்சி கொஞ்சம் வடக்கு பகுதியை மையமாக வச்சு, நாமக்கல் திருச்சி மாவட்ட எல்லைப்பகுதி முசிறி பகுதியை வச்சு, அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா காவிரி கரையோரத்திலேயே ஈரோடு மாவட்ட எல்லை வரைக்கும், அப்படியே அங்கிருந்து திருப்பூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதி திருப்பூர் அவிநாசி பகுதி, ஈரோடு மாவட்டத்தின் பெருந்துறை இந்த பகுதி வழியாக கோயம்புத்தூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதியாம் அன்னூர் மேட்டுப்பாளையம் இந்த பகுதி வழியாக நீலகிரி மாவட்டத்துக்கு மலை ஏறி அப்படியே அரபிக்கடலுக்கு கூடலூர் பந்தலூர் வழியாக வயநாடு வழியாக அப்படியே வயநாடு போகாது, தெற்குப்புறம் வழியாக கோழிக்கோடு போயிடும். இன்னும் கொஞ்சம் வடக்கு புறம் போனால் வயநாடு போகும். சார் என்ன சார் எங்கள் ஊரெலாம் சொல்கிறீங்க, காற்று பயங்கரமாக இருக்குமா ஈரோடு மாவட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, வாடகை சாப்பிடி பயப்படாதீங்க. கரை கடக்கும் பொழுது இப்போ 135-150 வச்சுங்க, நம்ம அரசு வந்து 120 சொல்லியிருக்காங்க, கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, 150 வச்சுங்க. அப்போது திருவாரூர் போனோன்னே 150 எவ்வளோ குறையும், எவ்வளோ ஆகும், 140 போகும். அடுத்தது நீடாமங்கலம் வந்தோடனே 130 போகும். தஞ்சாவூர் போனோன்னே 120 போகும். 100, 110, 120 போகும். அடுத்தபடியாக நம்முடைய லால்குடி கல்லணை பகுதி போனோடனே என்னாகும், 100 இருக்கும், 90 இருக்கும் இல்லாட்டி. திருச்சி போனோடனே 85-90 இருக்கும். கரூர் போனோடனே 75 ஆகும். குளித்தலை போனோடனே 75, கரூர் போனோடனே 65. கரூர்லேருந்து திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் எல்லைப்பகுதிக்கு போனோடனே 50. அப்படியே திருப்பூர் மாவட்டம் தாண்டி அவிநாசி போனோடனே 45. அப்படியே நீலகிரி மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்ட எல்லைப்பகுதிக்கு போகும்போது 45-40 என்ற அளவிலே அது அப்படியே அரபிக்கடலுக்கு போயிடும். இதுதான் வேகம். ஓகேயா? அப்போ இப்படி வெளி சுற்றோட வேகம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்கோம், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். வெளி சுற்று தொண்டில் இருக்கும், நாகப்பட்டினத்தில் இருந்தால் வெளி சுற்று தொண்டில் இருக்கும், தொண்டியோட வேகம் 50-60 இருக்கும். அப்படியே வடக்கே போக 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 கூடியிருக்கும். ஆக மையப்பகுதிய வேகம் வந்து 150. அப்போ டெல்டா மாவட்டத்தில் தெற்கு பகுதி வேகம் எவ்வளவு, 100-125. ஓகேயா? டெல்டா மாவட்டத்தில் தெற்கு பகுதி 100-125-130. ஆக இப்போ டெல்டா மாவட்டத்தில் தெற்கு பகுதினா பேராவூரணி பட்டுக்கோட்டை இந்த தென்னை விவசாயிகள் தான் பயந்துட்டு இருக்காங்க. 125 வேக புயல்லாம் வந்து தென்னை மரத்தை ஒன்றும் பாதிக்காது. இந்த மையப்பகுதி போது பாருங்கள், இந்த காரைக்கால் வழியாக, காரைக்கால் வழியாக நேராகவும் போகலாம், வலங்கை மண் வழியாக கூட போகலாம், அதாவது நாகப்பட்டினம் வழியாக போனால் திருவாரூர், காரைக்கால் வழியாக போனிச்சுன்னா காரைக்கால்
திருவிடைமருதூர், கும்பகோணம், பாபநாசம், ஐயம்பேட்டை, அரியலூர் மாவட்டத்தோட தெற்கு பகுதி, அப்படியே பெரம்பலூர் மாவட்டத்தை ஒட்டிய திருச்சி மாவட்டத்தை ஒட்டிய திருச்சி மாவட்ட எல்லைப்பகுதி ஒட்டிய பகுதி, துறையூர் பகுதி, அப்படியே தாத்தாயங்கார்பேட்டை பகுதி, துறையூர், அப்படியே பார்த்தீங்கன்னா உப்புளியபுரம் பகுதி, நாமக்கல், திருச்சி மாவட்ட எல்லைப்பகுதி, அப்படியே வடக்கு பகுதியாக முசிறிக்கு வடக்கே உள்ள பகுதி நாமக்கல், அப்படியே நாமக்கலுக்கு வடக்கே திருச்செங்கோடு, அப்படியே ஈரோடு பெருந்துறையை தாண்டி அப்படியே பார்த்தீங்கன்னா நேரடியாக குன்னத்தூர் வழியாக அப்படியே மேட்டுப்பாளையம், நீலகிரி, இப்படி வழித்தட அமையும். ஓகே, ஒருவேளை காரைக்கால் இல்லாமல் தரங்கம்பாடி அந்த பக்கம் இந்த பக்கம் தான் நம்ம சொல்கிறோம். அப்போது தரங்கம்பாடியில் கரை கடந்ததுன்னா தரங்கம்பாடி, மயிலாடுதுறை, அப்படியே எங்கே போகும், அரியலூர், பெரம்பலூர், துறையூர், நாமக்கல், திருச்செங்கோடு, ஈரோடு, கோபிச்செட்டிப்பாளையம், சத்தியமங்கலம், உதகமண்டலம், வயநாடு. ஆக இன்னும் கொஞ்சம் வடக்கரை தான் பூம்புகால கரை கடந்ததுன்னா, அதாவது பழையாறு பிச்சாவரத்தில் கரை கிடந்ததுன்னா பழையாறு பிச்சாவரம், சிதம்பரம், அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்ரீமுஷ்ணம், சேத்தியாத்தோப்பு, ஸ்ரீமுஷ்ணம், அப்படியே பார்த்தீங்கன்னா திட்டக்குடி, விருதாச்சலம், செந்துறை, பெரம்பலூர் அரியலூர் மாவட்டத்தில், பெரம்பலூர் மாவட்டத்தில் வடக்கு பகுதியாக வேப்பந்தட்டை, இன்னும் இந்த பார்த்தீங்கன்னா விருதாச்சலம், அப்படியே நேராக பார்த்தீங்கன்னா ஆத்தூர், தம்மம்பட்டி, அப்படியே ஆத்தூர், தம்மம்பட்டி, ராசிபுரம், சேலம், சங்ககிரி, எடப்பாடி, அப்படியே பார்த்தீங்கன்னா அந்தியூர், என்னமங்கலம், ஈரோடோட வடக்கு பகுதி, காட்டுப்பகுதியை சத்தியமங்கலம் காட்டுப்பகுதி, மற்றும் கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து அப்படியே தாளவாடிக்கும் தெற்குப்புறம் வழியாக, அப்படியே கர்நாடகா, நம்முடைய நீலகிரி மாவட்ட முதுமலை வழியாக அப்படியே வயநாடு தாண்டி அப்படி போயிடும். ஒருவேளை கடலூரில் கரையை கடந்துன்னு வச்சுங்க, கடலூர் பண்ருட்டி, உளுந்தூர்பேட்டை, கள்ளக்குறிச்சி, ஏற்காடு, ஓமலூர், மேட்டூர், அப்படியே சாம்ராஜநகர், அப்படியே சாம்ராஜநகர் போய் நேராக இதுக்கு போயிடும். அதாவது கொஞ்சம் அங்கே போன வடக்க போனால் கொஞ்சம் பெண்டாகரத்துக்கு வாய்ப்பு, மைசூர் போயிடும், மைசூர் பெண்டாகரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அங்கே போய். அடுத்தபடியாக என்ன கரையை கடக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா தூரம் அதிகமாக அதோடய செயலடைப்பு, இது வந்து குறுகிய பரப்பளவில் குறுகுதா, வர இந்த தெற்கு கண்டே டக்குன்னு அரபிக்கடலுக்கு போகிறது இல்லாமல் வடக்கே செல்ல பரப்பளவில் கூடும் பொழுது கொஞ்சம் செயலடைப்பு கூடும். அப்போ நேராக போகிறது என்ன செய்யும், கொஞ்சம் வடக்கு நோக்கி திரும்பும், அதான் நான் சொல்கிறேன் கொஞ்சம். அடுத்தபடியாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புதுச்சேரியில் கரை கிடந்ததுனா புதுச்சேரி, அப்படியே விழுப்புரம், திருக்கோயிலூர், அப்படியே அரூர், தருமபுரி, பெண்ணாகரம், வடக்கு ரொம்ப அகலமாக போகிறதுனால அப்படியே போய் பெண்ணாகரம் போய் அப்படியே மாண்டியா போய் அப்படியே போயிடும், மாண்டியா போய் உடுப்பி போயிடும், உடுப்பி. ஓகேயா, ஆகவே உடுப்பி மங்களூர் இப்படி தான் இதை ட்ராக். ஆக இப்போ நம்ம கரையை கடக்கும் இடம் எது, நாகப்பட்டினத்திற்கும் மாமல்லபுரத்திற்கும் நம்முடைய அரசு சொல்லியிருப்பது வந்து புதுச்சேரி, நாம் சொல்லியிருப்பது காரைக்காலைக்கும் அந்த பக்கமோ இந்த பக்கமோ நாகப்பட்டினமோ அல்லது தரங்கம்பாடியோ இதை ஒட்டிய பகுதி. ஆகவே இதை ஒட்டிய பகுதினா அப்போ டெல்டா மாவட்டத்துக்கு கொஞ்சம் காற்று அதிகமாக இருக்கும். அப்போ யார் நம்ம முன்னெச்சரி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த வடக்கு பகுதி, நாகப்பட்டினம் மாவட்டம் வடக்கு பகுதி, இந்த பக்கம் கீழ்வழூர், கீழ்வேலூர், மற்றும் இந்த திருவாரூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய குடவாசல், நன்னிலம், அதே பேரளம், வளங்கிமான், ஆலங்குடி, நீடாமங்கலத்துக்கு வடக்கே உள்ள பகுதி, தஞ்சாவூர் மாவட்டத்தோட ஐயம்பேட்டை பகுதி, திருவையாறு பகுதி, இது வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் முன்னெச்சரிக்கை எடுத்தால் போதும், கொஞ்சம் கூடுதல் முன்னெச்சரிக்கை. அதுக்காக போய் தென்னை மரத்தை வெட்ட வேண்டாம், பார்த்துக்கலாம். ஏன்னா அரசு வந்து அங்கே சொல்லியிருக்குது, இருவரும் எல்லாரும் ஒருமித்த கருத்தாக இருந்தால் பரவாயில்லை, கொஞ்சம் கருத்துகள் முரண்பாடு இருக்கிறது, நள்ளிரவு 11:30 தான் அது வந்து முரண்பாடுக்கு தீரும், நள்ளிரவு 11:30 நம்ம முரண்பாடு தீர்றதுக்குள்ளே காற்று தொடங்கினோம், நாளைக்கு வந்து காற்று வீசி கொண்டு இருக்கும்போது நம்ம வந்து எந்த பணியும் செய்ய முடியாது. சாதாரண முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொள்ளுங்கள், அதற்கு பிறகு உங்களுடைய இரவின் நிட்ட வழி, உங்களுக்கு லாபம் அடைய வேண்டுமோ நஷ்டம் அடைய வேண்டுமோ அது எழுதப்பட்டதை ஒன்றாக நீங்கள் எடுத்துக்கொண்டுகள், அப்படி தான் நம்ம செய்ய முடியும். முன்னெச்சரிக்கை நம்ம எவ்வளோ நாள் எடுக்கலாம், இப்படி தான் நம்ம செய்ய முடியும் இப்போ இருக்கிற நிலைமையில். அதனால் நாகப்பட்டினத்திற்கும் மாமல்லபுரத்துக்கும் என்று நினைத்து கொள்ளுங்கள். அப்படி இருக்கும்பொழுது டெல்டாவோட தெற்கு பகுதிக்கு பெரிய காற்று இருக்காது, தென்னை விவசாயிகள் பயப்பட வேண்டாம், இந்த வடக்கு பகுதிக்கு மட்டுமே கொஞ்சம் காற்று இருக்கும், அவங்க மட்டும் முன்னெச்சரிக்கை எடுத்துகிட்டா போதும். ஷீட்டு கலட்டணுமா, நான் என்ன சொல்லணும்னா சிமெண்ட் ஷீட்டை மட்டும் கலட்டுங்க, எங்கே இந்த நாகப்பட்டினத்திலேருந்து போகக்கூடிய ட்ராக்கில் மட்டும், நாகப்பட்டினம், திருவாரூர் இந்த ட்ராக் சொன்னால் இல்லையா, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் காரைக்காலை ஒட்டியிருக்கூடிய பகுதி, மற்றும் நன்னிலம், திருவாரூர், வளங்கிமான், அதேபோல் அந்த பக்கம் திருவிடைமருதூர், கும்பகோணம், மயிலாடுதுறை பகுதி, அதேபோல் தில்லையாடி பகுதி, அந்த குத்தாலம் பகுதி, தரங்கம்பாடி, திருக்கடையூர், இந்த பூம்புகார் பகுதி, அதேபோல்
இந்த மணல்மேடு, வைத்தீஸ்வரன் கோயில், திருவன்காடு இந்த பகுதி மட்டும், அந்த மயிலாடுதுறை பகுதியோட தெற்கு பகுதி, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வடக்கு பகுதி, காரைக்கால் பகுதி, திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலம் இந்த பகுதி, இது மட்டும் நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை எடுத்துக்கிட்டால் போதும். அந்த முன்னெச்சரிக்கை எடுக்கும்பொழுது ஏதேனும் ஒரு பட்சத்தில் அரசு சொன்ன வழியில் ஒரு 11:30 திசை மாறி போனால் செல்வகுமார் மீது பழி சொல்லக்கூடாது. அப்படி இருப்பவர்கள் மட்டும் முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆகையினால் உங்கள் விருப்பம் என்று விட்டு விடுகிறேன். இது செல்வகுமாரின் மீது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மட்டுமே இந்த வானிலை அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும், அதேபோல் தமிழக அரசின் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மையின் அறிக்கைகள், அதேபோல் டிஎன் ஸ்மார்ட் என்ற அந்த இதில் கூட உங்களுக்கு தொடர்ந்து ஆப்பில் கூட தொடர்ந்து முன்னெச்சரிக்கைகள் வழங்கப்படுகின்றன. தமிழக அரசோடது நீங்கள் ஆப்பை போய் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். டிஎன் ஸ்மார்ட் என்ற ஆப் தமிழக அரசோட பேரிடர் மீட்பு பணி வருவாய்த்துறைக்கில் இயங்குது. அதில் நீங்கள் அப்பப்போ அப்டேட், உடனுக்குடனடியாக நிமிடத்திற்கு நிமிடம் அவசர செய்தியெல்லாம் வந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு தானாகவே செய்தி வரும். நீங்கள் போய் உங்களுடைய பெயரை பதிவு செய்து உங்களுடைய எல்லா விவரங்களையும் பதிவு செய்து கொடுத்து விட்டால், அதில் இப்போ பதிவு செய்து ஓடிபி எல்லாம் வர நிரப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தானாகவே உங்களுக்கு வரும் டிஎன் ஸ்மார்ட். இதில் நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கலாம். அதே போல் இந்திய வானிலை ஆராய்ச்சி நிறுவனத்தின் அறிக்கையை தொடர்ந்து பாருங்கள். நள்ளிரவு 11:30 தான் இந்த ட்ராக் உறுதிப்படுத்த முடியும். நான் நள்ளிரவு 11:30 முன்னாடி நான் மாற்றுக்கருத்து சொல்ல விரும்பவில்லை. அவர்களுடன் நாம் நம்முடைய அரசனுடன் கொஞ்சம் நான் இதில் கூடுதலாக நாகப்பட்டினத்தை மட்டும் சேர்த்துருக்கிறேன். நாகப்பட்டினம், நாகூர் பகுதியை மட்டும், அந்த திருக்கண்ணபுரம் அந்த வடக்கு பகுதியை மட்டும் சேர்த்துருக்கிறோம். கீழ்வள்ளூர் சிக்கல் பகுதி, சிக்கல் இந்த பகுதியை மட்டும் நான் சேர்த்துருக்கிறேன். சிக்கல் ஆகவே இந்த பகுதினா பயப்படாதீங்க. காற்றோட வேகம் கஜா புயலுக்கு குறைவான வேகம்தான், நிச்சயமாக சொல்கிறேன். ஆனால் இதில் மழை அதிகமாக இருக்கும், ஆனால் வந்து வடக்கு போக போக மழையோட அளவு கூடும். ஏன்னா நீரோட்டம் அதிகமாக இருக்குது. உயரழுத்தம் எதிர்க்கிற காரணத்தினால தான் நம்ம இங்கே கரையை கிடக்குன்னு சொல்கிறோம். உயரழுத்தம் வந்து வடக்கு போக விடாமல் எதிர்க்கும், தடுக்கும் என்பதனால தான் இங்கே கரையை கிடக்கும். அதாவது யார் பலசாலி என்று உயரழுத்தமும் தாழ்வழுத்தமும் மோதிக்கொள்ளும் பொழுது அது இப்படி வழித்தடத்தை அமைத்துக்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து அந்த நீரோட்டத்தில் பயணித்தால் மழைப்பொழிவு வடக்கே செல்லும் பொழுது அதிகமாகும். இங்கே வர்றப்போ 30 சென்டிமீட்டர்னா இன்னும் கொஞ்சம் வடக்கு போனீங்கன்னா 40 சென்டிமீட்டர், இங்கே 40 சென்டிமீட்டராக வடக்கு போகும்போது 50 சென்டிமீட்டர், இன்னும் வடக்கு போகும்போது 60 சென்டிமீட்டர் கூட பெய்ய வாய்ப்பு இருக்குது. வடக்கு போகும்போது எங்கள் ஒரு சில இடங்களில் அதிகபட்சமாக பதிவாக வாய்ப்பு இருக்குது. அந்த நாளை பகல் அதிகமாக மழை வந்து இன்றைக்கி இரவோட நாளை பகலும் நாளை இரவு தான் அதிகமாக இருக்கும். நெருங்கி கரை கடந்த பிறகு தான் செயலெடுக்கும்போது தான் மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கரை ஏறி செயலெடுக்கும் போது தான் அதிகமாக இருக்கும். இந்த மழைப்பொழிவு மதுரைக்கு வடக்கே உள்ள எல்லா மாவட்டங்களுக்குமே இருக்கும். அப்போ வந்து இந்த மழைப்பொழிவு கன மிக கனமழை வாய்ப்பு, பாதிக்கும் மழை கூட மதுரைக்கு வடக்கே இருக்கும் கண்டிப்பாக. திண்டுக்கல் மாவட்டத்துக்கே தெரியுது மதுரைக்கு வடக்கே மழைப்பொழிவு, அதிகமான மழைப்பொழிவு திண்டுக்கல் மாவட்டத்துக்கும் அதிக மழைப்பொழிவு தெரியுது. மணப்பாறை பகுதி, திருச்சி மாவட்டம் அந்த பகுதிக்கும், சிங்கம்புணரிலிருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் மேலூருக்கு வடக்க, சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு வடக்க, காரைக்குடிக்கு வடக்க, ஆவடையார் கோயிலுக்கு வடக்க, ஏன் தொண்டி திருவாடானை சிவகங்கை வச்சுங்க, தொண்டி மதுரை சாலை, தொண்டி மதுரை தேனி சாலைக்கு வடக்கே அப்படின்னு வச்சுங்க. தொண்டிலிருந்து நீங்கள் தேனி போகணும்னு வச்சுங்க, தொண்டிலிருந்து தொண்டி சிவகங்கை பூவந்தி மதுரை உசிலம்பட்டி தேனி இப்படி தான் நீங்கள் போவீங்க. ஆண்டிப்பட்டி தேனி போடிநாயக்கனூர் இந்த பகுதிக்கு வடக்கே மழை அதிகமாக தெரிகிறது. இது நான் காரைக்காலில் கரை கடந்தா நான் சொல்கிறது, நம்மளுடைய ட்ராக் வந்து காரைக்கால் நாகப்பட்டினம், இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தை வடக்கு பகுதி காரைக்கால் ஒட்டி கரை கடந்தா இந்த ட்ராக். அதனால் இந்த மதுரை எல்லாம் மழை, இன்னும் வடக்க போனிச்சுன்னா அப்போ என்னாகும், மதுரை விட்டுரும், திண்டுக்கலுக்கு வடக்க தான், திண்டுக்கல் சிவகங்கைக்கு வடக்க. இன்னும் கொஞ்சம் வடக்க போனிச்சுன்னா என்ன செஞ்சிடும், திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டைக்கு மழை உண்டு பார்த்தீங்களா. நான் எங்கே சொல்கிறேன், தேனிலேருந்து அதிக மழை பெய்யுன்னு சொல்லியிருக்கேன். இப்படி வந்தால் நம்ம ட்ராக் நான் முதல்ல போட்ட ட்ராக் இது, பாலக்காட்டு கணவாய் ட்ராக் இது. ஆகையினால பார்த்துக்கொள்ளுங்கள், இதுக்கு வடக்கு இருக்கிற எல்லாமே நிறைய மழை பெய்யும். எதுக்கு நான் இது சொல்கிறேன்னா, இங்கேருந்து கிருஷ்ணகிரிலேருந்து ஃபோன் பண்ணாங்க, எங்களுக்கு போயிட எங்கள் மாவட்டத்து பேர் சொல்லலை சார், எங்களுக்கு மழை வருமா, வேலூர் மாவட்டத்தை சொல்லல மழை வருமா, சென்னை சொல்ல, காஞ்சிபுரம் சொல்லலை, இந்த மாவட்டத்துக்கு வடக்க எல்லாருமே காற்று இப்படி தான் நுழையும். படம் வரைஞ்சிருக்க பாருங்க, காற்று வந்து ஆந்திராவிலேருந்து வட மாவட்டங்கள், ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள்ல நுழையும். திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நுழைஞ்சு தான் அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு உள்ளே வந்து அந்த புயலை நோக்கி போகும். அதனால் வட மாவட்டங்கள் எல்லாமே கனமழை இருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்துலேருந்து விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அப்படியே புதுச்சேரி, கடலூர் மற்றும் சேலம், நாமக்கல், அதேபோல் ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர், திருச்சி, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, காரைக்கால்,
புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தின் வடக்கு பகுதி, சிவகங்கை மாவட்டத்தின் வடக்கு பகுதி, மதுரை மாவட்டத்தின் வடக்கு பகுதி, தேனி மாவட்டத்தின் வடக்கு பகுதி, திண்டுக்கல் மாவட்டம், இவ்வளவுக்கும் மழை இருக்கும். தெற்கு எப்படி இருக்கும்? மழை இருக்கும், அளவு குறைவாக இருக்கும். தேனி தெற்கு பகுதி குறைவாக இருக்கும், மதுரை தெற்கு பகுதி குறைவாக இருக்கும், சிவகங்கை தெற்கு பகுதி, புதுக்கோட்டை ராமநாதபுரம் தெற்கு பகுதி குறைவாக இருக்கும், புதுக்கோட்டையில் ராமநாதபுரம் தெற்கு பகுதி குறைவாக இருக்கும். அப்போ அதை விட குறைவாக விருதுநகர், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இன்னும் குறைவாக இருக்கும். சார் என்ன சார் எங்களை கையை விட்டுட்டு போகுது, இந்த புயல் எங்களுக்கு மழை கொடுக்காம போதுன்னு உடனே வேதனைப்படுத்தாதீங்க, வேதனைப்படாதீங்க. அடுத்தது வருது 3ஆம் தேதி, அடுத்தது சிஸ்டம் நாம் ஏற்கனவே சொன்னோம், மாத இறுதியில் வருகிறது 2 தீவிரம், 2 தீவிர சிஸ்டம் உறுதின்னு சொன்னோம், லேட்டாக வருது. 22ஆம் தேதி வர வேண்டியது 25ஆம் தேதி வருது, நம்ம அப்பே சொல்லிட்டோம். அடுத்த சிஸ்டம் 29ஆம் தேதி 1, 2, 3 எதிர்பார்த்தோம், அது கரெக்டாக 1 நாள் 2 நாள் லேட்டாக 3ஆம் தேதி 4ஆம் தேதியில் வருது. அந்த சிஸ்டம் இந்த ட்ராக்ல குறுக்க வராமல் இப்படி வரும், அதாவது டெல்டா மாவட்டத்துக்கு தெற்கு பகுதி வழியாக அதிராமப்பட்டினம், ஆவடையார் கோயில், இந்த மணமேல்குடி, தொண்டி, இந்த இடப்பட்ட பகுதி வழியாக பயணிக்க வாய்ப்பு இருக்கிறது. இதனால தேனி, மதுரை எல்லாம் மழை பெய்யும். அடுத்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் வழியாக, அடுத்த சிஸ்டம் தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம் வழியாக நிறைய சிஸ்டங்கள் இருக்கிறது. டிசம்பரில் கவலைப்படாமல் இருக்கல், மழை கிடைக்கும், மழை கிடைக்கும். உடனடியாக இன்றைக்கே ஏரி குளங்கள் நிரம்ப வேண்டிய எதிர்பார்க்காதீர். ஒவ்வொரு சிஸ்டம் ஒவ்வொரு வழித்தடத்தில் அமைச்சு உங்கள் ஊரில் உள்ள குளம் ஏரியை நிரப்பும். இணைந்திருங்கள் அடுத்த அறிக்கை காலை 10 மணிக்கு. நன்றி.